அடுத்ததாக விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். சொகுசு கப்பலில் நடந்த விருந்தில் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக கைதான ஷாருக் கானின் மகன் ஆரியான் கானுக்கு மும்பை நீதிமன்றம் ஜாமீன் மறுத்துள்ளது. கடந்த 2ஆம் தேதி மும்பையிலிருந்து கோவா சென்ற சொகுசு கப்பலில் ஆரியான் கான் உள்ளிட்ட 8 பேர் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் அவர்களை கைது செய்தனர். கைதான அடுத்த நாளே ஆரியான் கானுக்கு ஜாமீன் கோரி விண்ணப்பிக்கப்பட்டது. எனினும் அது மறுக்கப்பட்டது. இந்நிலையில் ஜாமீன் கோரி மும்பை நீதிமன்றத்தில் மீண்டும் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையின் போது ஆரியான் கானுக்கு ஜாமீன் வழங்க போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதையடுத்து ஆரியான் கானுக்கு ஜாமீனை மறுத்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து கைதானவர்களில் ஆண்களை ஆர்த்தர் சாலையில் உள்ள சிறையிலும் பெண்களை பைக்கல்லா சாலையில் உள்ள சிறைக்கும் போலீசார் அழைத்துச் சென்றனர். நவராத்திரி பண்டிகை மற்றும் வார இறுதி நாட்களை ஒட்டி வெளிமாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்ல மும்பை விமான நிலையத்தில் கூட்டம் அதிகளவில் காணப்பட்டது. ஒரே நேரத்தில் 1000 பேர் திரண்டதால் சோதனைகளை செய்ய பல மணி நேரம் ஆனதாகவும், 1 மணி நேரத்திற்கு முன்பே வருவதற்கு பதிலாக 2.5 மணி நேரத்திற்கு முன்பு விமான நிலையம் வரவேண்டி இருந்ததாகவும் பலர் சமூக வலைதளங்களில் ஆதங்கப்பட்டனர். பலர் தங்கள் விமானங்களை தவறவிட்டதாகவும் பதிவிட்டு வருகின்றனர். மும்பை விமான நிலையமே ரயில் நிலையம் போல எங்கும் மக்கள் தலைகளாக காட்சியளித்தது. திருப்பதி திருமலை ஏழுமலையான் கோயிலில் நடைபெறும் பிரம்மோற்சவ விழாவின் 2ஆம் நாளான இன்று உற்சவர் மலையப்ப சுவாமி சின்னசேஷ வாகனத்தில் வலம் வந்தார். பிரம்மோற்சவ விழா நேற்று பக்தர்களின்றி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் 2ஆம் நாளான இன்று கோயில் வளாகத்தில் உற்சவர் மலையப்பர் சுவாமி சின்னசேஷ வாகனத்தில் எழுந்தருளினார். கொரோனா பரவல் காரணமாக மலையப்பர் சுவாமி வீதி உலா நிகழ்ச்சிகள் கோயில் மாடவீதியில் நடைபெறாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கஸ்தூரி திலகா கோவிந்தா காஞ்சனாம்பரா கோவிந்தா. அதிமுக நிர்வாகியை தாக்கியதாக தொடுக்கப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கக்கூடாது என காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை வரவேற்கும் நிகழ்ச்சியில் ராஜேந்திர பாலாஜியின் ஆதரவாளர்கள் அதிமுக பிரமுகர் ஒருவரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்ட 5 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். வழக்கில் முன்ஜாமீன் கோரி மனு நீதிபதி நிர்மல்குமார் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனு தொடர்பாக காவல்துறை பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை வரும் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். தென்மேற்கு பருவக்காற்று மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக வட மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு இடியுடன் மிதமான மழையும் மற்றும் தென் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பொழியலாம். வரும் 10ஆம் தேதி மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது. தெற்கு வங்கக்கடல் மற்றும் மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அங்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளனர். வார இறுதி நாட்களிலும் கோயில்களை திறப்பது பற்றி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முடிவெடுப்பார் என மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் ட்ரீம்ஸ் ரன்னர்ஸ் என்ற அமைப்பின் சார்பில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க இளைஞர்கள் ஓட்டப்பயிற்சியில் ஈடுபடுவது நல்லது என குறிப்பிட்டார். கண்டிப்பாக இப்போ இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அதற்கான பதில் சொல்லியிருக்கிறார். மிக விரைவில் லாக்டவுன் கூட்டம் நடக்கும். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதற்கான முடிவை கண்டிப்பாக அறிவிப்பார்கள். அனைத்து நாட்களிலும் கோயில்களை திறக்க கோரி போராட்டம் நடத்தியதற்காக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உட்பட 100க்கணக்கான பாஜகவினர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நேற்று 7 இடங்களில் பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் சென்னை பாரிமுனையில் உள்ள காளிகாம்பாள் கோயிலில் போராட்டம் நடைபெற்றது. இது தொடர்பாக வடக்கு கடற்கரை காவல் நிலைய போலீசார் அண்ணாமலை உள்ளிட்ட 700 பேர் மீது 5 பிரிவுகளில் வழக்கு பதிந்துள்ளனர். இதேபோன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் முன்பு போராட்டம் நடத்திய 100க்கும் மேற்பட்டோர் மீதும் வழக்கு பதியப்பட்டுள்ளது. கோவை தண்டுமாரியம்மன் கோயில் முன்பு போராட்டம் நடத்திய பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் உள்ளிட்ட 14 பேர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.
பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்தது உள்ளிட்ட 5 வழக்குகளில் கைதாகியுள்ள சிவசங்கர் பாபா செங்கல்பட்டு மகளிர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். வெளிநாட்டு மகளிரை மானபங்கம் செய்ததாக தொடுக்கப்பட்ட வழக்கில் சிவசங்கர் பாபா நேரில் ஆஜர்படுத்தப்பட்டார். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அவரை வரும் 22 வரை நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவிட்டது. ஏற்கனவே போக்சோ உள்ளிட்ட 5 வழக்குகளின் கீழ் சுஷில் ஹரி பள்ளி தாளாளர் சிவசங்கர் பாபா சிறையில் அடைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கோவை மாவட்டம் சிறுமுகை அருகே பவானி ஆற்றில் பரிசலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவரை யானைகள் தண்ணீருக்குள் விரட்டியுள்ளன. வனப்பகுதியிலிருந்து வெளியேறும் யானைகள் அருகில் உள்ள வாழைத் தோட்டங்களை சேதப்படுத்துவதுடன் பவானி ஆற்றில் குளித்து மகிழ்கின்றன. இந்நிலையில் பவானி ஆற்றில் பரிசலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தவரை நோக்கி வந்துள்ளன. அதை கவனித்த மீனவர் அங்கிருந்து வேகமாக பரிசலை நகர்த்தியுள்ளார். கரையில் இருந்தவர்கள் இந்த காட்சிகளை செல்போனில் பதிவு செய்துள்ளனர். யானைகள் இருக்கும் பகுதிக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என சிறுமுகை வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் பிறந்து ஒரு வாரமையான யானை கூட்டிக்கு பாதுகாப்பு அளிக்கும் வகையில் அரவணைத்தபடியே 5 பெரிய யானை கூட்டம் சாலையில் உலா வந்தன. இந்த வீடியோவை சுற்றுலா பயணிகள் படம் பிடித்துள்ளனர். கூடலூரை அடுத்த மசினக்குடியில் இருந்து மாயார் நோக்கி சுற்றுலா பயணிகள் காரில் சென்றனர். அப்போது யானை குட்டியுடன் வந்த யானை கூட்டம் சாலையில் உற்சாகமாக நடைபோட்டன. நவராத்திரி விழாவையொட்டி கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் நாட்டுப்புற கலைஞர்கள் 8 மணி நேரம் தொடர்ந்து பக்தி பாடல்களை பாடி உலக சாதனை படைத்தனர். ரமண முதலிப்புதூர் பகுதியில் உள்ள மகுடேஸ்வரி கோவிலில் நவராத்திரி விழாவையொட்டி நாட்டுப்புற கலைஞர்கள் 26 பேர் பங்கேற்று இசைக்கருவிகளை இடைவிடாமல் இசைத்து பக்தி பாடல்களை பாடி அசத்தினர். இத்தாலியின் வடக்கு பிராந்தியங்களில் வரலாறு காணாத அளவிற்கு கொட்டிய கனமழையால் பெரும்பாலான பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. ஜெனோவா மாகாணத்தில் 12 மணி நேரத்தில் 29 அங்குலம் அளவிற்கு கனமழை கொட்டியதில் வீடுகளிலும் வெள்ளநீர் புகுந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையுடன் போக்குவரத்தும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வெள்ளநீரால் வாகனங்கள் பழுதாகியதால் பலர் வாகனங்களை சாலையிலேயே விட்டுச் சென்றனர். அதில் பேருந்து மற்றும் சில கார்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன.